இதுல எது வேணாலும் ஜீபோ ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். எனக்கு தான் ப்ராப்ளம். அட பிரக்யா, உள்ள வா செமோனிகா. மேம் நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு? வா வா வந்து பெட்ல படு. நர்ஸ், ஐயோ உனக்கு தான் தெரியும்ல, இது சின்ன அடிதான். பாட்டி தான் ஓவர டென்ஷன் ஆகி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ஆக்சுவலி நான் ஓபிக்கு தான் போனேன், அங்க நிறைய பேர் இருந்தாங்களா, அதான் உன்னை பார்க்க வந்தேன். நல்ல வேலை நீங்க வந்த. மாசத்துல சின்ன சின்ன அடிபட்டாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த பிரக்யாவை இதே டாக்டர் கிட்ட தான் வரணுமா? ஒருவேளை இந்த டாக்டர் என்ன மறுபடியும் பார்த்துட்டா அவங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிரக்யா கிட்ட என்ன பத்தி எல்லாம் உண்மையா சொல்லிட்டா? இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. நான் இங்க வெயிட் பண்றேன், அதுதான் நல்லது. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் ஒரு நாள் காவியாவை பார்த்தேன். காவியாவா? ஆமா. எப்படி இருக்கா அவ? முன்னாடி எல்லாம் ஒல்லியா இருப்பாள்ல, இப்ப குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டா. இந்த பிரக்யா ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தாளா இல்ல பேசிக்கிட்டு இருக்க வந்தாளா? இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவளை எங்கேயே விட்டுட்டும் போக முடியாதே. இதை விட இன்னொரு ஃபன்னியான விஷயம் சொல்லவா? என்ன? நம்ம ஸ்கூல்ல ஃபேமிலி பிளானிங் டிபேட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணால, அவ லைஃபோட டிபேட்ல தோத்து போயிட்டா. என்ன சொல்ற? அதான், அவளுக்கு மூணு பொண்ணுங்க ரெண்டு பசங்க. என்னது, நீ சொல்றது உண்மையா? ஆமா, என்னால நம்பவே முடியல. ஆனா அவ என்ன பார்த்து சிதுமுஞ்சு ஜோதின்னு கூப்பிட்டா. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து அவ என்ன அப்படிதானே கூப்பிட்டுட்டு இருந்தா. அதையெல்லாம் மறக்கவே முடியாது. மறக்க முடியாத நாட்கள். சரி நீ சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் நியூஸ்ல பார்த்தேன், உன் ஹஸ்பண்டோட கான்செப்ட் ரொம்ப பெரிய ஹிட்டியா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சவங்க எப்பவுமே லைஃப்ல ஃப்ளாப் ஆகவே முடியாது. ஐஸ் வைக்கிறியா? இல்ல இல்ல, உண்மையதான் சொல்றேன். உன்னோட ஹஸ்பண்ட கூட கூட்டிட்டு வரலாம்ல, நான் இன்னும் 2-3 கிலோ அதிகம் ஆயிருப்பேன். என்ன? ஆமா, அவர் பயங்கரமா சிரிக்க வைப்பாருல. அவர் எப்பவுமே எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னா நீ டெய்லி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஓகே, உன்னோட ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம். இப்ப வேணாம் ஜோதி, வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் அவரையும் இங்க கூட்டிட்டு வருவேன். கண்டிப்பா வருவேன். சரி வா. மெடிசன்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண. ஓகே. ஏய், நீ இங்க இருக்கியா? உள்ள வந்திருக்க வேண்டியதானே? மேம், நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு உங்களோட ஃப்ரெண்ட மீட் பண்ணிருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கேயே வெயிட் பண்றேன்.